தொடர்ந்து தன்னுடைய ஆழமான அன்பினாலும் அமுதத்தமிழ் பாசுரங்களாலும் ஆண்டவனை தன் அன்பின் வசப்படுத்திய கோதை நாச்சியாரினுடைய திருப்பாவை பாசுரம் ஒன்று நாட்டிய வடிவம் பெற்று அரங்கம் வருகிறது. அதை நமக்காக வழங்க வருகிறார் ரக்ஷிதா. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி சேர்க்கும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்பது ஆண்டாளினுடைய திருப்பாவை பாசுரங்களை பற்றி சொல்லப்படுகின்ற அருள் வாசகம். அந்த அளவிற்கு நன்னறியை நமக்கு போதிக்கக்கூடிய மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக விளங்கக்கூடிய வளமான தமிழ் மொழியின் பக்தி இலக்கியம் திருப்பாவை. அதிலிருந்து ஒரு மிகச்சிறப்பான சாரமெடுத்து அரங்கத்திலே வழங்கியிருக்கக்கூடிய பிரக்ஞாவினுடைய கலை முயற்சிக்கும், அதை நேர்த்தியாய் நமக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற சின்னஞ்சிறு கலைச்செல்வம் ரக்ஷிதாவிற்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் உரித்தாகட்டும்.